தோன்றுவதுதான் ஆன்மீகத்தின் பேரொளி என்று உங்களுக்கு உணர்த்துவதற்காக மிகச்சிறந்த ஞான பாதையின் வழிகாட்டி மகாவிஷ்ணு அவர்கள் இதோ அரங்கத்தில். இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு இடத்துல நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதற்கு பெரும் பாக்கியம் செஞ்சுருக்கணும். சும்மா நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்றதுக்காக நான் சொல்லலை. இறைவனுடைய வடிவத்தை தைத்து உன் நெஞ்சத்தில் பூசினால் அதுதான் தைப்பூசம். வள்ளியை முருகன் மணந்து கொண்டனால் இந்த தைப்பூசம். காண்போம் நாமவன் படைவீடு தம்பி கால்வலி மறந்து நடைபோடு கண்டால் நமக்கில்லை ஒரு கேடு நீ காவடி எடுத்து நடமாடு. அப்பப்போ நான் கோவப்பட்டு ரெண்டு திட்டு திட்டினா கூட அதையும் வாங்கிட்டு குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை இப்படி கமெண்ட்டை போட்டு 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 உங்க மேல லவ்வோ லவ். எனக்கு இந்த சத்தியத்தை பற்றி பேசுவதற்கு இவ்வளவு கூட்டம் வருவாங்களா அப்படின்றத இன்னைக்கு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு பெரிய ஒரு கிளாப் ஒன்று பண்ணிடலாம். செங்குருதி சேயோனே மங்கொடிய வேலோனே செவ்வலரி தோளோனே எங்குடிய காப்போனே இறைவன்தான் இதை நீங்கள் உணர வேண்டும் என்று இந்த அழகான மாயையை கிரியேட் பண்ணியிருக்கிறார். ஏன் நீங்க வாழணுன்றதுதான் கிரியேட் பண்ணியிருக்கிறார். பட் வாழ்ந்து இங்கேயே இருந்துடணுன்றக்காக கிரியேட் பண்ணல. வாழ்ந்து இந்த நிலையிலிருந்து கடந்து நீங்கள் எந்த இடத்திலிருந்து வந்தீர்களோ மீண்டும் அதே இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த மாயையை இங்கே அவர் படைத்துள்ளார். எவ்வளவு பியூட்டிஃபுல் செலவு பாருங்க.